தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் NCPCR நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அதோட ஆணையத்தோட உறுப்பினர் டாக்டர் ஆர்ஜி ஆனந்த். இது வந்து என்னோடய ரெண்டாவது டேர்னு. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி 3 இயர்ஸ் மெம்பராக இருந்திருக்கேன். மெம்பராக வந்து மதுரையில் வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மதுரையில் நிறைய கேசஸும் எடுத்திருக்கோம், எஸ்பெஷலி ஒரு நோடல் கேசஸ்லாம் எடுத்திருக்கோம். வென் சார்வாஸின் திருப்பூர் ஐ கண்டக்டட் த ட்ரக் மீட்டிங், லைக் ஹவு டு ப்ரிவென்ட் த டெஃபரண்டால் அப்படின்னு ஒரு ட்ரக்கை நான் கண்டுபிடிச்சி அந்த குழந்தை வந்து அதை தண்ணியில் பயன்படுத்தி அதை ஏற்றிக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய இதாக போணுச்சு. அது பெங்களூரில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஃபரண்டாலுக்கு ஹச் கேட்டகரி வாங்கணும் அந்த டெஃபரண்டால் ட்ரக்குக்கு. ஸோ அந்த இனிஷியேஷனில் சார் வாஸ் ஒன் ஆஃப் த நோடல் பர்சன். ஸோ ஹாப்பி டு மீட் யூ அகெயின் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டோட பர்பஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பாஸ்கோ கேஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆகி வருது அப்படின்னா, இது வந்து சிட்டியில் நோடல் மெயின் போலீஸ் ஸ்டேஷன், இங்கே ரெண்டு விஷயம் தான் பார்க்க வந்தோம். ஒன்று வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் விளையாடுவதற்காக இல்லை குழந்தைகளுக்கான கார்னர் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா. ஏன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது அந்த கார்னர் இருக்கணும். அண்ட் தென் ஆக்டிவிட்டி, இது தவிர இப்போ வந்து குடும்ப கேஸ்க்காண்டி ஃபேமிலி கேஸஸ்க்காண்டி நிறைய பேர் வருவாங்க. ஸோ ஃபேமிலி கேஸஸ்க்காண்டி வரும்போது அவங்களும் குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கும் போதிய ஏற்பாடுகள் இருக்கான்றது தான் நம்ம பார்க்குறது தான் இங்கே வந்திருந்தோம். செகண்ட் திங் வந்து பாஸ்கோவில் வந்து இந்த டைம் டேக்கன், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை தன்னால் வந்து இது மாதிரி நான் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் அப்பா அம்மாவோட வரும்போது இங்கே நடக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோ நேரம், எக்ஸாமினேஷன் எவ்வளோ நேரம், இங்கேருந்து அவங்க வந்து ராஜாஜி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறது அந்த டைமிங், ப்ளஸ் வந்து அவங்க CWC ப்ரொடியூஸ் பண்ணுற டைமிங். இப்போ இது என்ன ஒரே ஒரு ஹடல்னா, CWC வந்து இங்கே இன்னும் மதுரையில் ஃபார்ம் பண்ணல, தேர் சென்டிங் டு இல்லை திண்டுக்கல் கமிட்டி இன்சார்ஜ் இங்கே திண்டுக்கல் கமிட்டி இன்சார்ஜ் இங்கே வந்துடுறாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஆல் டுகெதர் ஒரு கேஸை வந்து 4 மணி நேரத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பெற்றோருடன் வந்தால் 4 மணி நேரத்தில் இங்கே வந்து தேர் இது பண்ணிடுறாங்க, அது பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்துட்றாங்க. செகண்ட் வந்து என்னென்னா, இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் தேர் ஹேவிங் ஸ்கூல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தொடர்ந்து டெய்லியுமே வந்து தேர் கண்டக்டிங் வித் ரெக்கார்டிக்கலாகவே தேர் கண்டக்டிங் ஸ்கூல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரிகார்டிங் த குட் டச் பேட் டச் பாஸ்கோ அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூடிங் 1098 என்ன எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் எல்லாமே வந்து அதை ரிஜிஸ்டராகவும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இனிஷியேஷன் வந்து மோர் தென் 2 இயர்ஸாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் தேர் ஹேவிங், அது வந்து ரொம்ப நல்ல சிறப்பாகவே போயிட்டுருக்கு. இந்த மீன்வைல் வந்து இந்த வாட் விஆர் NCPCR இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஆக்சுவலாக வந்து வி வில் இஷ்யூ அ ஆர்டர் ஃபார் CWC மதுரைக்குன்னு கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் அங்கேருந்து கால் பண்ணி திண்டுக்கல்லேருந்து ஆளுங்க வர்றதுக்குள்ளே மதுரைக்கு CWC கமிட்டி அமைக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம வி ஷுட் என்ஷூர் த்ரூ த டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட், அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதை ப்ரொசீடிங் கொடுத்துருவோம். ஸோ ப்ரொசீடிங் கொடுத்துட்டாங்கன்னா இட் வில் டேக் அந்த கவர்மெண்ட் பாலிசி படி இந்த 15 டேஸ்க்குள்ளே அவங்க இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் முடிச்சு இந்த CWC மெம்பர்ஸ் வந்துடுவாங்க. இன்னொரு விஷயம் வந்து CWC மெம்பர்ஸ் எதுக்கு கண்டிப்பாக வேணும்னா, ஒரு குழந்தையை வந்து ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணி விசாரிக்கப்பட்டு அந்த குழந்தையை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடிய பர்சன் வந்து CWC-ட்டு தான் பண்ணணும். அதுதான் வந்து CPCR ஆக்டு ஆக்ட்லேயுமே அதான் கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு, அதான் சொல்லப்படுது. ஸோ இது போக இன்றைக்கி ரெண்டாவது ஆக்டிவிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக 0 tolerance ஆஃப் சைல்டு பெக்கிங் அண்டு சைல்டு லேபர். ஏற்கனவே தொடர்ந்து இந்த சுற்றுப்பயணத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, 0 tolerance ஆஃப் சைல்டு பெக்கிங் அண்ட் சைல்டு லேபர் ரெண்டுமே. இப்போ இந்தியா முழுவதும் 51 நோடல் பாயிண்ட்ஸ், ஒரு 51 நோடல் பாயிண்ட்ஸ் வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம். நோடல் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், இது மட்டுமே ஃபஸ்ட்டு 51 பாயிண்ட்ஸ். இதை வந்து இப்போ எங்களுடைய ஆணைய தலைவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த 51 பாயிண்ட்ல இருக்கவங்களோட கலெக்டர்ஸ் அண்ட் தென் அந்த JCAC அந்த கோயிலோட JCAC அவங்க எல்லாமே சேர்ந்து அவங்க கோயில் சுற்றுப்புற ஏரியாக்களில் எஸ்பெஷலி கோயில் சரௌண்டிங்கில் சைல்டு பெக்கர்ஸ் இருக்காங்களா, அப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்கள எப்படி அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு. செகண்டு பார்த்தீங்கன்னா, சைல்டு லேபர்ஸ் வந்து கோயிலை சுற்றி இருக்காங்களா, கோயிலை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ன்ற போது வந்து மைக்ரன்ஸ் அண்ட் நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறையா வருவாங்க. ஸோ வந்து குழந்தைகள் வந்து மிஸ் ஆகிற சான்சஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு வந்து டியூயல் ரோல் இருக்குது. எப்படின்னா மிஸ்ஸிங் சைல்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஸோ பட் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மிஸ்ஸிங் இது வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு ஒர்க்காக இருந்தாலும்
நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டிஆர்ஓ. டிஆர்ஓ தான் சேர்மன் அண்ட் ஆர்டிஓ இருப்பாங்க அண்ட் தென் டிஸ்ட்ரிக் லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸர் டிஎல்டபிள்யூஓ டிஸ்ட்ரிக் லேபர் ஆஃபீஸர் இருப்பாங்க, டிசிபிஓ இருப்பார் அண்ட் சிடபிள்யூசிலேருந்து இப்போ சிடபிள்யூசியில் சிடபிள்யூசியிலேருந்து தான் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் இது கோர். டிசிபிஓ அண்டு போலீஸ் நாமினேட்டட் ஃப்ரம் த அந்த பர்டிகுலர் எஸ்பி, ஒரு ஏஎஸ்பி ரேங்கோ டிஎஸ்பி ரேங்கோ அவங்க ஒரு 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 போலீஸை நாமினேட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியை ஈவினிங் ஃப்ரம் இந்த கமிட்டி வந்து கோயிலில் சுற்றி இருக்கணும், இதுதான் அந்த கைட்லைன் நாங்கள் கொடுத்த கைட்லைன். ஸோ இதில் இதில் பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பை வீக்லி தே வில் இன்ஸ்பெக்ட் த டெம்பிள் பெர்மிஷஸ். அதில் வர்ற கேசஸை வந்து நோட்டிஃபைடு கேசஸை வந்து அவங்க ஒரு ஃபாலோ பண்ணணும். இதனால் என்னன்னா கோயில் வாசலில் குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு நெட்ஒர்க் மூலமாக நடக்கப்படும் அந்த சைல்டு பெக்கிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மானிட்டர் பண்ணுறாங்கன்றதுனால. அதே மாதிரி கோயில் சுற்றுப்புறங்களில் 1098 போர்ட்ஸு இதெல்லாமே வைக்க சொல்லியிருக்கோம். ஸோ இது போக குழந்தை தொழிலாளருக்கான சிறப்பு, நேற்று காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கோம். எப்படின்னா குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத காஞ்சிபுரம் அப்படி, அது மாதிரி மதுரையில் வந்து பெஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்சிபிசிஆர் பெஞ்சஸ், அதாவது குழந்தைகளே நேரடியாக வந்து தன்னுடைய குறைகளை கொடுத்து குறைகள் வாங்குற மாதிரி, ஐ மீன் குறைகள் கொடுத்து அந்த குறைகளை நிறைவு செய்து வாங்குற மாதிரி விஷயங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன அட்வான்டேஜ்னா அவங்க கொடுத்த ஆன் த டேபிள் அந்த குறை நிறைவேற்றப்படு வைக்கப்படும். ஏற்கனவே ராமநாதபுரத்தில் தமிழ்நாட்டில் கண்டெக்ட் பண்ணியிருக்கோம், 200,000 மேலே அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். எல்லா குறைகளுமே மேக்ஸிமம் இது வரைக்கும் சைமன்டேனியஸாக டிபார்ட்மெண்ட் வாரியாக அதை அமுச்சு இன்க்ளூடிங் ஸ்கூல் எஜுகேஷன் முதற்கொண்டு நம்ம பார்த்து எல்லாமே கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் விசிட் வந்து இட் ஷுட் பி அ அவேர்னஸ், மக்களுக்கு ஏற்படும் அவேர்னஸ் வந்து என்னென்னா இதே மாதிரி தமிழகம் முழுவதும் சைல்ட் ஃப்ரெண்ட்லி கார்னர் இருக்கணுங்கிறது தான் தேசிய குழந்தைகள் ஆணையத்தோட கோரிக்கை. எல்லா போலீஸ் ஸ்டேஷன் ஆல் த போலீஸ் ஸ்டேஷன் இது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டிஜிபிக்கு வந்து வி வில் ரைட் அ கன்சால்டேட்டட் ரிப்போர்ட் ஆஃப்டர் சப்மிட்டிங் த எங்களோட ரிப்போர்ட்டை டெல்லியில் சமர்ப்பித்ததுக்கப்புறம் எல்லா நாளைக்கு சிவகங்களையும் ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீஸ் ஸ்டேஷன் பார்க்குறோம். ஸோ இப்போ அண்டே மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர்னு இருக்குது, ஆந்திரப்பிரதேசில் ஒன் ஸ்டாப் சென்டர்னு இருக்குது, தெலுங்கானா பரோஷா சென்டர்னு இருக்குது. ஸோ தமிழகத்தில் அது போன்ற குழந்தைகளுக்கென்று எக்ஸ்க்ளூசிவான சென்டர், அதாவது இருக்க இடங்கள்ல தான் இந்த எக்ஸிஸ்டிங் பிளேசஸ்க்குள்ளே வந்து தே ஹவ் இப்போ 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 காமிச்ச ரூமே வந்து தே கேன் பிளேஸ் ஒரு 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 நேம் போட்டு அந்த சென்டர் யூனிக்காக இருந்து அவங்க எல்லாமே ஒரு கோடாக இருந்து அவங்க வந்து ஒரு மானிட்டரிங் ஒரு சென்டர் மானிட்டரிங்கில் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு ஆலோசனைகள் தேசிய குழந்தைகள் ஆணையத்தின் சார்பாக வழங்கப்படும். மற்றபடி மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ஈவினிங் வந்து விசிட் அங்கே வந்து என்ன இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே என்ன மேற்படி தேவை அப்படிங்கிறத நம்ம அறிக்கையாக வந்து நம்ம சமர்ப்பிப்போம். பட் 51 இடங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னே நம்ம முடிச்சு அதை வந்து இன்றைக்கி ஃபீல்டு விசிட் கள ஆய்வு ரிவ்யூ காட்டி நம்ம வந்திருக்கோம். ஸோ இது ரெண்டு தான்.